இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இஷ்கும மர்ஜாவான் சீசன் டூவோட 181 எபிசோட். அதாவது நேற்று எபிசோடில் வஞ்ச் சொல்லிகிட்ருக்காரு தான் ஆக்சிடெண்ட் பண்ணி மர்டர் ஆனது வந்து கபீரோட பேரண்ட்ஸ் தான், ரித்மாவோட பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி. அந்த டைமில் கபீர் ரொம்ப கோவப்பட்டு வஞ்ச் கூட சண்டை போடுறாரு. இப்போ வந்து வஞ்ச் நினச்சிட்ருக்காரு கபீர் கண்டிப்பாக கோவமாக இருப்பார், அவர்கிட்ட கோவம் வந்து நேச்சரானது தான், அதனுடைய அது எல்லாத்தையுமே தான் பொறுத்து போகணும்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் இஷானி வராங்க. அங்கே இஷானி வந்துட்டு வஞ்ச்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் கபீரோட பேரண்ட்ஸ் தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுன்னு சொன்னீங்க, உண்மையிலே இறந்தது ரிதிமாவோட பேரண்ட்ஸ் தானே, எனிவே நீங்கள் வந்து நான் பண்ண ஆக்சிடெண்ட்டை நீங்கள் பண்ணதை அடுத்து லீகலாக அதுக்கான பனிஷ்மெண்ட்டே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் எனக்கு பண்ண ப்ராமிஸை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு தான் வரீங்க, நீங்கள் எனக்கு எப்போவுமே ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிறீங்க, அதாவது நான் ஒரு முத்துக்கு சிப்பி மாதிரி ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி வஞ்சை கட்டி அணைக்கிறாங்க. வஞ்ச் சொல்வார், எனக்கு வந்து என்னோடய குடும்பம், என்னோடய காதல், என்னோடய மேரேஜ் லைஃப் எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. சேம் டைம் வந்து கபீர் பெரிய பெரிய மாஸ்டர் பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு. கபீர் தான் ரிதிமாட மைண்டில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஒரு தப்பான விஷயத்த விதைச்சிருந்தார். அதை வந்து இல்லாமல் பண்ணதுக்காகத்தான் கபீரை வந்து இந்த விஷயத்துக்கு இழுத்து விட்டேன், கபீர் இனி வந்து இதை பற்றி நினச்சிட்ருக்கிறப்ப அவரால் வேறு எந்த ஒரு தப்பான விஷயங்களும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வஞ்சும் ஆங்கிரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. வஞ்ச் சொல்லுவார் ஆங்கிரி கிட்ட, கபீர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பார், நான் தான் அவங்கள அப்பாவை ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணிட்டேன்றதுக்காக அவரே மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார், ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிகிட்டு இருப்பார், எப்போவுமே கபீர் மேலே ஒரு கண் வச்சுக்கோ சொல்லி ஆங்கிரி கிட்ட சொல்லுவார். ஆங்கிரி அதுக்கும் நீங்கள் டவுன் வரி, நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லுவாங்க. சரின்ட்டு வஞ்ச் திரும்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப அவர்கிட்ட கைப்பட்டு அந்த டேபிளில் இருந்த ரிதிமாவோட ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிடும். அதை பார்த்துட்டு வன்ஷ் ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆகிடுவார். ஆங்கிரி கிட்டே கேட்பார், ரிதிமாங்கன்ட்டு அவர் சொல்லுவாள், நான் ரொம்ப நேரமாக ரிதிமாவை பார்க்கவே இல்லைன்ட்டு. அதுக்கு வன்ஷ் சொல்லுவாங்க, இது ஏதோ பேடான சகுனம் மாதிரி இருக்குது, கண்டிப்பாக நான் ரிதிமாவை தேடி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரிதிமாவை தேடி போயிட்டுருப்பாங்க. இங்கே ரிதிமா என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா, பப்பாவுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு முன்னாடி வந்து கண்ணாடி பாட்டில்ஸை போட்டு நிலத்தில் உடைச்சிட்டு இருப்பாங்க. தான் வந்து வஞ்சை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனையை தானே தனக்கு கொடுத்துக்கணும், இந்த உடைஞ்ச கண்ணாடி தோளுக்கு மேலே தான் நடக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த டைமில் அங்கே சியா வருவாங்க. சியா வந்து சொல்லுவாங்க, இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்க வேணாம்னு அவங்கள தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ரிதிமா கேட்க மாட்டாங்க. பாட்டிமாவும் அந்த டைமில் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. பாட்டிமா வந்து ரிதிமாவை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ரிதிமா கேட்க மாட்டாங்க. கண்டினியூவாக அந்த கண்ணாடி தூளுக்கு மேலே நடந்து கொண்டே இருப்பாங்க. அந்த டைமில் அங்கே வஞ்ச் வருவாங்க. வஞ்ச் வந்து சொல்லுவார், ரிதிமாவை ஸ்டாப் பண்ண சொல்லி. ரிதிமா சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சு தான் ஆகணும், என்ன ஸ்டாப் பண்ண வேணாம், நம் காதில் சந்தேகப்பட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வஞ்ச் சொல்லுவாங்க, நீ இதுக்கு மேலே நடந்தான்னு சொன்னால் நானும் உன் கூட சேர்ந்து நடப்பேன், ஏனென்னா நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சந்தோஷம் சரி துக்கம் சரி எல்லாத்துலேயுமே பங்கெடுத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு வஞ்ச் தன்னோட ஷூஸை கலட்டிட்டு கண்ணாடி தோல் மேலே கால் எடுத்து வைப்பாங்க. அதை திரும்பி பார்த்த ரிதிமா வந்து ஸ்டாப் இட் வஞ்சன்னு சொல்லிட்டு வஞ்சிக்கிட்ட போவாங்க. அப்படியே வந்து அவங்க மயங்கி வஞ்சோட கையில் விழுந்துருவாங்க. வஞ்சிக்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்பவே பிடிவாத காரனாக இருக்கிறீங்கன்னு. அதுக்கு வஞ்ச் சொல்லுவார், நான் உன்ன அளவுக்கு பிடிவாதம் இல்லை, நீ என்னை விட ரொம்ப பிடிவாத காரியாக இருக்காயேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பாட்டிமா சொல்லுவாங்க, ரிதிமான காலேருந்து ரொம்பவே பிளட் வருது, கூட்டிகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்ல வஞ்ச் வந்து ரிதிமாவை தூக்கிட்டு ரூமுக்கு போய் கொண்டு இருப்பார். ரூமுக்கு போய் கொண்டிருக்கேக்க வழியில் வந்து கபீர் வருவாங்க. கபீர் வந்து சொல்லுவார், முன்னாடி எல்லாம் நான் வந்து ரிதிமாவை இப்படி தூக்கிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் தூக்கிட்டுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வஞ்ச் சொல்வார், இப்போ உன்னோட கேள்விகளுக்கு எதுக்கும் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் என்னோடய ஒய்ஃபுக்குன்னு சொல்லிட்டு வஞ்ச் ரூமுக்குள்ளே போயிடுவார். கபீர் வந்து அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. வஞ்ச் வந்து ரிதிமாவை பெட்டில் படுக்க வச்சு அவங்களோட காலில் குத்தி இருந்த கண்ணாடி துண்டில் ஒன்று ஒன்று எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்க எடுத்துகிட்ருக்க டைமில் ரிதிமா வந்து சுயநினைவுக்கு வந்துடுவாங்க. அவங்க வஞ்ச பார்த்து, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வஞ்ச் சொல்லுவாங்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட், எனக்கு இல்லாமல் எனக்கு உரிமை இல்லையா இது பண்ணுறதுக்கு என்று கேட்பாங்க.
அப்போ ரிதிமா சொல்லுவாங்க, நான் அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாரி சொல்லுவாங்க. வன்ஷ் வந்து ரிதிமாவை கிணத்துல கிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க, அவங்களோட காலுக்கு மருந்து போட்டு கட்டி விடுவாங்க. ரிதிமா ரொம்பவே சேடாக இருப்பாங்க, தன்னை நம்மளோட காதலுக்காகவும் எனக்காகவும் ஸ்மைல் பண்ண, எதையுமே ஒரி பண்ணாதுன்னு சொல்லி ரிதிமாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருப்பாங்க. சொல்லிவிட்டு ரிதிமாவை படுக்க வச்சுட்டு அவங்க வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ரிதிமா வன்ஷோட கையை பிடிச்சி தன் கூட இருக்க சொல்லுவாங்க. சரின்னு ரிதிமா தூங்குற வரைக்கும் வன்ஷ் ரிதிமா கூட இருந்துட்டு ரிதிமா தூங்கினதுக்கப்புறமா வெளியே போயிடுவாங்க. இங்கே கபீர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கோடரி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஹாலுக்குள்ளே வந்து அந்த கோடரியை ஓங்குவாங்க. அந்த டைமில் வந்து ஒருத்தங்க அந்த கோடரியை தடுப்பாங்க, அதை யாருன்னா வன்ஷ். கபீர் என்ன செய்கிறாங்கன்னா, வன்ஷோட ஃபேவரட் பியானோவை வந்து உடைக்கிறதுக்கு வராங்க. வன்ஷ் வந்து கபீரோட கையில் இருந்த கோடலியை பறிச்சறிஞ்சிட்டு கபீர்கிட்ட சொல்வார், கபீர் நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, நான் வந்து உன்னோட அப்பாவை வேணும்னே ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணலை, இது ஒரு தவறுதலாக நடந்த ஒரு விஷயம், அதுவும் நான் வந்து மைனராக இருந்த டைமில் 18 வயசுக்கு முதல் நடந்த விஷயம், அதுக்காக நான் சிறுவர் நன்னடத்த பிரிவில் இருந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சிட்டேன், அதனால் நீ வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு கேட்பாங்க. அந்த டைமில் கபீர் நினைப்பாங்க, நீ என்கிட்ட இருந்து எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே உன் பக்கம் எடுத்துட்ட, நீ அழிச்சிட்ட, இது வந்து உன்னோட டர்ன், நான் வந்து உன்கிட்ட இருந்து உனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் லாஸ் பண்ண வைப்பேன்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருப்பாங்க. வஞ்சம் கோபமாக பார்த்துட்டு அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு புதிய எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.